வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாட் வேர் ஹவ். இந்த சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கம்பு பூரி. ரொம்ப டேஸ்டியாக பஃபியாக இருக்குங்க. இதுக்கு தேவையானது கம்பு மாவு 1 கப். நீங்கள் ரெடிமேட் மாவே எடுத்துக்கலாம், ஆனால் நான் கம்பு வாங்கி திரிச்ச மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். தண்ணீர் 1 கப். ஒரு கடாயில் 1 கப் தண்ணீர், கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணிங்கிறது சரியாக இருக்குங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணணுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால மாவு ரொம்ப ஒட்டாதுங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த சூடான பாத்திரத்திலே வச்சுருக்காமல் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்புறம் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சூடோடையே பிசைஞ்சுக்கோங்க. சூடு தெரியாமல் இருக்க தான் தண்ணி தொடுறோம். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயை மேலே தடவி 1 மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின மாவை எடுத்து நல்லா நம்ம கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒரு சப்பாத்தி பலகையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவை உங்களுக்கு விருப்பமான அளவில் உருண்டையாக எடுத்து அதுலேயும் லைட்டாக எண்ணெயை தொட்டு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. மாவு தொட்டு தேய்க்கிறதுக்கு பதிலாக எண்ணெய் தொட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நீங்கள் பூரி பொரிக்கும் போது உங்களுக்கு உள்ளே அந்த மாவோட டஸ்ட்லாம் விழுந்து எண்ணெய் அழுக்காகாமல் இருக்குங்க. மாவு எண்ணெய் நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும். பூரி ரொம்ப கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வராதுங்க. ஓரம்லாம் கொஞ்சம் அன்ஈவனாக தாங்க இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால அழகாக பார்க்கக்கூடாதுங்க. நீங்கள் ரொம்ப டயட் கான்சியஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாவையே கொஞ்சம் பெரிய உருண்டையாக்கி நீங்கள் சப்பாத்தியாக செஞ்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நாம் போட்டு வச்ச பூரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாங்க. ரொம்ப பஃபியாக நம்ம ஆர்டினரி பூரி மாதிரியே இருக்குங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் இது கம்பு பூரின்னு. இல்லைன்னா இதோட கலர் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோதுமை பூரி மாதிரி தாங்க இருக்கும். சிறுதானியங்கள் நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க. பாட்டிமாரெலாம் அந்த காலத்தில் நிறைய சிறுதானியம் தாங்க சேர்த்துருக்காங்க. நம்ம இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல நிறைய புதுவிதமான டிஷ்ஷஸ்லாம் செய்கிறோங்க. மொதல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆவியில் அவித்த உணவுகளாக இட்லி, இடியாப்பம், கொழக்கட்டை, புட்டுன்னு ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ எந்த ஹெல்த் இஷ்யூஸோ இன்டைஜஷன் ப்ராப்ளமும் வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சிறுதானியங்களில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கம்பு பூரிக்கு சைடிஷாக ஆலூ பன்னீர் பட்டர் மசாலா தாங்க நான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலூ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.